Welcome back to GICHU'S Kitchen. Please like, share and subscribe to our channel to help special children in need. You have used some valuable for us. Today, let's see how to make yummy yam fry. Here we go. Hi friends. இன்னைக்கு குயிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். யாம் ஃப்ரை கர்ணக்கிழங்கு வறுவல் தான். ஃபஸ்ட்டு கர்ணக்கிழங்கை 1/2 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணிவிட்டு குக்கரில் புளி போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுக்கோணும். எப்போவுமே கர்ணக்கிழங்கு வேக வைக்கும் போது புளி போட்டு வேக வைங்க, இல்லைன்னா நமக்கு அந்த இச்சின் அந்த அரிப்பு இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் அந்த தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நான் குக்கர் வச்சுருக்கேன், நீங்கள் ஓப்பன் பேனில் கூட குக் பண்ணலாம். ஒரு மேரினேஷன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ண போகிறோம். நம்ம சாம்பார் பொடி, நம்ம குழம்பு மிளகாய் பொடி அது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு திக்கு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. நம்ம எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் தெரியும் எப்படி ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுவோம். அதே சேம் மசாலா தான், பட் ஆனால் நம்ம வெஜிடேரியன் பண்ண போகிறோம். யாம் ஃப்ரை அதுக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்குங்க. எப்போவுமே கர்ணக்கிழங்கு வேக வைக்கும்போது புளி போட்டு வேக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அப்புறம் அந்த அரிப்பும் இருக்காது. இப்போ அந்த வேக வச்ச கர்ணக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மேரினேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், இது ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு பீஸாக நீங்கள் அந்த ஃப்ரைங் பேனில் அந்த கர்ணக்கிழங்கை வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே கர்ணக்கிழங்கு குக்காக இருக்குது, அதனால் ஜாஸ்தி டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌன் ரெண்டு சைடும் வர அளவுக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். மெதுவாக எல்லா கர்ணக்கிழங்கையும் வறுத்து வச்சுக்கோங்க ரெண்டு சைடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸு, கூட்டுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. என் பசங்களாம் இது வெறும்னே சாப்பிட்ருவாங்க. அன்றைக்கி நான் கீரை கூட்டு பண்ணியிருந்தேன், அது கூட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள் எப்போவுமே இந்த கர்ணக்கிழங்கு வறுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டில் தி ஸ்டே ஹெல்தி.